அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரோடும் திருவினாரோடும் அட்சலக்கணப்பத்தி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கணப்பத்தி ஜோடர் நுணுக்கங்கள் சார்ந்த ஒரு சில பதிவுகளை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்பில் இன்று என்ன பதிவும் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா பாரம்பரியம் படித்த ஜோடர்கள் மற்றும் பாரம்பரியத்தில் அதிக ஆர்வம் உள்ள நண்பர்கள் அனைவருமே என்னை தொடர்பு கொண்டு வந்து அந்த பாரம்பரிய லக்னத்திலேருந்து பலன் எடுக்கிறக்கும் நம்ம நீங்கள் சொல்கிற அந்த அட்சய லக்னத்துக்கும் என்ன வேறுபாடு, அட்சய லக்னம்னா என்ன, அட்சய ராசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ஃபோனு குறவில்லாமல் வந்து நார்மலாக வருது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து ஜென்ம லக்கணம் வந்திங்கன்னா சிம்ம லக்கம் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இன்றைக்கு உள்ள கோச்சாரம், அதாவது 15/2/2023 புதன்கிழமைக்கு உள்ள திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய கோச்சார நிகழ்வு, சரிங்களா? அதை கோச்சாரம் போட்டு கொடுக்கணுமே. இப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நபருடைய பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கிற எந்த கிரகத்தை இதில் பதிவிடலை, எல்லாமே இன்றைக்கி இருக்கிற கோச்சார கிரகங்கள், சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப ஒரு ஜோட நண்பர்கள் யாராவது ஒருத்தாங்க இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த 3-10 ஆதிபத்தியம் பெற்ற யாருன்னா சுக்கரனாயிருவார், சரிங்களா? பிறப்பு காலத்தில் ஒரு அளவுக்கு சிம்ம லக்னம் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது பிறப்பு காலத்தின் அடிப்படையில் இந்த சுக்கரன் வச்சு பலன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். 10 அதிபதியார் சுக்கரன், அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், கோச்சாரத்தில் லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்காரு, நல்லா இருக்காரு, தொழில் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் இப்போ இதே அமைப்பில் ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறப்பு லக்னத்தை வந்து இப்போ இந்த இன்றைக்கி இவங்களுக்கு வயது வந்து ஒரு 40-45 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களோட உடல் புள்ளியானது வந்து இங்கேருந்து ஒவ்வொரு கட்டமாக அப்படி நகர்ந்து வரும், ஒவ்வொரு கட்டத்துக்கும் 10 அவங்க பிறப்பின் லக்னத்தின் அடிப்படையில். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அவங்க உடல் புள்ளி அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது அது ஏஎல்பிங்கிறது தனுசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் என்ன பலன் சொல்லுவோம் அப்படின்னோம்னா, அதாவது இது அவங்க சொன்னது வந்து சுக்கரன் வச்சு சொல்லிக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த தனுசு அட்சய லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6-11 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் 3 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அப்படின்னா ஜாதகருக்கு வந்து தொண்டையை சார்ந்த பிரச்சனை இருக்கும், கை விரல்கள் சார்ந்த கை வலி சார்ந்த உடல் உபாதைகளை இப்போ வந்து இவர் அனுபவிப்பார் அப்படிமோ. நீங்கள் யார்னாலும் கேளுங்க, ஆமாம்பாங்க. காரணம்னா பிறக்கும் பொழுது அவங்க சிம்ம லக்னமாக இருக்கும், இப்போ அவங்க வயது வந்து 40 தாண்டிருச்சு, 45 வந்துருச்சு, அவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அவங்களோட டேட்டா பெறத்தை டைம் ஆஃப் பெறத்தை போட்டு அவங்களுக்கு இந்த தனுசு லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கியமாக போராடங்கிற நட்சத்திரம் போகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பான முறையில் இப்போ வந்து இந்த உடல் சார்ந்த பிரச்சனை, தொண்டை சார்ந்த பிரச்சனை, பொது இடங்களில் பொதுமக்கள்கிட்ட பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும், அது முடிகிற பொழுது நல்ல முடிவாக வந்தாலும் முதல்ல வந்து எச்சரிக்கையாக பேசணும் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காமிக்கிறாங்க, சரிங்களா? இதே மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த தனுசு லக்னம் வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜாதகர் நல்லா உறங்குவாரா அப்படின்னா உறங்க முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இந்த 5 இடத்துல செவ்வாய் இருக்காரா, இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஹிணி சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு. அதாவது யார், செவ்வாய் என்ன சாரத்தில் போகிறாருன்னா ரோஹிணி அப்படிங்கிற அந்த சாரத்தில் போகிறாரு. ரோஹிணினா சந்திரன், சந்திரன் யார், இந்த அட்சய லக்னத்துக்கு 8 ஆதிபத்தியம் பெற்றவர், சரிங்களா? இந்த 8 ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் சாரத்தில் செவ்வாய் யாருன்னா 5/12 அப்படின்னா 12 கிடக்கும் தூக்கம் அயனா சயனம் போகும். இந்த அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், இங்கே 6 இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையால் 12 பார்ப்பாரா, 12 தன்னுடைய வீட்டை பார்ப்பார். அப்படி பார்க்குறனால ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா 6 உடல் நோய்னு எடுத்துக்கலாமா, அப்போனா உடல் சார்ந்த ஏதாவது உடல் உபாதையில் இருந்தார் அப்படின்னா அது சார்ந்த மருத்துவமனைக்கு போய் வருவாங்க, அது சார்ந்த மருந்து மாத்திரை எடுக்கிறனால உடல் தொந்தரவு இருக்கிறனால கொஞ்சம் தூக்கம் இருக்காது. அதே மாதிரி இது வந்து கண்ணுன்னு எடுத்துக்கலாமா, அப்படி எடுக்கும் பொழுது இந்த செவ்வாயின் பார்வைப்படுவதனால ஜாதகருக்கு செவ்வாய் வந்து உஷ்ணகிரகம், அப்போனா உடல் உஷ்ணத்தால் கண்ணு செவக்கம் சொல்லிடலாமா. இப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு கிரகத்தையும் அதன் ஆதிபத்தியங்கள் அடிப்படையில் தற்சமயம் அட்சய லக்னத்திற்கு அவங்க உடல் எங்கே ட்ராவலிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி தான் நம்ம இந்த ஜென்ம லக்னத்துலேருந்து இந்த பலன் எடுத்தால் சரியாக வராது. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போ இந்த ஜென்ம லக்னத்துக்கு எடுத்தோம்னா 1, 2, 3, 4 4
அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான்கு ஒம்போதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தில் இருக்காரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்காது. எப்படி இருக்கும், உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் நம்மால். எப்படி அவங்களோட உடலில் வந்து தனுசு ஆட்சி இலக்கணம் போகும்பொழுது இந்த ஆறாம் கடங்கிற இடத்துல இருந்து இந்த பன்னிரெண்டுங்கிற விரயத்தை பார்க்குறாரு. அதுபோல் தன்னுடைய எட்டாம் பார்வையால் இங்கே பாருங்கள் லக்னாதிபதியை பார்த்துருவார். தன்னுடைய நான்காம் பார்வையால் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்துருவார். அப்போனால இவங்க வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட போகிறதுக்கு ஒரு தடை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி பிரித்து பார்க்க முடியும். இதனுடைய பலங்கள் வந்து துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அனுதினமும் உணர முடியும். அதனால் அவரவங்களுடைய ஜென்ம லக்னத்துலேருந்து இன்றைய லக்னம் வளரும் லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்களே அன்றைக்கு உள்ள கோச்சாரத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற உங்களுடைய கிரக அமைப்புகளை அமைத்து பலன் எடுக்கணும் அப்படின்னா அட்சலக்கண பற்றி ஜோட முறை சார்ந்த படிப்பு படிக்க எங்களுடைய குருநாதர் உயர்திரு பொதுடமூர்த்தி ஐயாட்டை வந்து படித்தீங்கன்னா நீங்கள் பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை கற்றுக் கொடுத்தனுடைய ஆசிரியர் உயர்திரு பொதுடமூர்த்தி ஐயாவுக்கும் மூத்த குருமாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.